நல்லா நல்லாயிருக்கீங்களா இது சண்டேவோட ஃபுல் டே வ்ளாக் தாங்க ஸோ ரொம்ப நீளமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க ஆனால் பாருங்கள் ஃபுல்லாக ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி காலையில் தோசை தோசாவெல்லாம் இருந்ததுங்க தக்காளி சட்னி பண்ணுறேன் சாப்பிட்றீங்களான்னு குட்டிக்கிட்ட கேட்டோன்னே தீரன் பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு ரைஸ் பாப்ஸ் தான் வேணும்ட்டாங்க லயா குட்டி எனக்கு கொக்கோ பாப்ஸ் தான் வேணும்ட்டாங்க ஸோ ரெண்டு பேத்துக்கும் அது போட்டு வச்சுட்டு தீரனோடது பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீங்க இது ரைஸ் பாப்பு ஸோ அவனுக்கு வீட் பேஸ்லாம் கொடுக்க முடியாது அதனால் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்தாகணும் அப்புறம் அவனோட பால் பார்த்திங்கன்னா சாய் மில்க் அது அவனுக்கு ஊற்றியாச்சு லயாக்கு நம்ம நார்மல் பால் தாங்க அதுவும் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கொடுத்தோன்னா நல்லா அது கொஞ்சம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்புறம் எங்களுக்கு மட்டும் இதுக்குங்க சட்னி அரைச்சிட்டு அதனால பிரெட் இருந்ததுங்க ஸோ பிரெட்டும் டீயும் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க இந்த ப்ரெட்டோட எஜ் பார்ட் இருக்கு இல்லைங்க இதுக்கு தாங்க வீட்டில் சண்டை வரும் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்களும் என்ன மாதிரி அந்த பிரெட்டோட எஜ் பார்ட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களாங்க கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு நானும் தீரன் மட்டும் அப்படியே வெளியே கிளம்பிட்டோங்க ஸோ இன்னைக்கு கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மழையும் இல்லை வெயிலும் இல்லைங்க நல்லா கொஞ்சம் மோடமாக இருந்தது அப்படியே ஸோ வாக்கிங்கும் சூப்பராக இருந்ததுங்க ஸோ இன்றைக்கி சண்டே சிக்கன் மட்டன் மட்டன்லாம் இல்லாமல் எப்படிங்க அதனால சரி சிக்கன் பிரியாணியும் மட்டன் வறுவலும் பண்ணிக்கலாம்னு தாங்க பிளானு ஸோ அதுதான் வாங்குறதுக்கு நானும் தீரனும் கிளம்பிட்டோம் ஸோ இந்த இடம் இருக்குல்லங்க இது வந்து நல்லா அந்த இலையுதிர் காலம் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து வெறும் குச்சிதாங்க இருக்கும் இந்த சைடு இருந்து அந்த பக்கம் ரோடு அப்படியே தெரியுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்ல லீஃப் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது ஸோ ஆனால் இங்கே வந்து இருட்டுனா கொஞ்சம் ஒரு பயம் மட்டும் இருக்குங்க ஏன்னால் இது வந்து புதர் மாதிரி இருக்கும் இந்த ரைட் சைடு ஸோ இதுக்குள்ளே வந்து யாராவது இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை இருந்தும் கொஞ்சம் ஜ அந்த பயம்னு ஒன்று இருக்குங்க ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க நல்லா இறக்கமாக இருக்குங்க இது போகிறப்ப ஜாலியாக அப்படியே பிராம இழுத்துட்டு அதுவே ஓடிடுங்க நம்ம வந்து மெதுவாலாம் நடக்க முடியாது இழுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் இது நம்ம மருதமலையில் அந்த கார் ஏற்றத்தில் ஏறு அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரிட்டன் வரப்ப முக்கி முக்கி தள்ளிட்டு வரணுங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் மட்டும் ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டுருக்கப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல நல்லா மழை பிடிச்சிருச்சுங்க ஸோ குட்டி பையனுக்கு இங்கே வந்து ப்ராம் கவர் எப்பவுமே வச்சுருப்பேன் ஸோ அவர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி உட்கார வச்சாச்சு அவரும் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு வந்தாச்சு மழை வந்தால் போதுங்க அவரே உடனே வந்து அந்த முன்னாடி அந்த சன்ஷேடு இதெல்லாம் வந்து இழுத்து விட்டுட்டு உட்காந்துக்குவார் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வந்து சம்மருக்கு நல்லா அந்த இலையெல்லாம் சீக்கிரம் கடகடன் வந்துருச்சுங்க இங்கெல்லாம் அவ்வளோ மொட்டையாக இருந்தது முன்னாடி ஸோ நல்லா பாருங்கள் இங்கே அப்படியே ஃப்ளவர் பெட் மாதிரி சூப்பராக இருந்தது அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸோ அப்படியே முடிச்சுட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் நடந்து வந்தவங்க இங்க பாருங்க அப்படியே வெயில் செம்ம வெயில் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த வெயில் சுடுற அளவுக்கு இல்லைங்க கொஞ்சம் குளிராகவும் இருந்தது ஸோ அதனால ஜாலியாக தான் இருந்தது கவர் கவரெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் ஏன்னா வேக ஆரம்பிச்சிடும் இப்போ அப்படியே பக்கத்தில் ஒரு இந்தியன் ஷாப் இருக்குங்க சரி தான் போகலான்ட்டுங்க ஏன்னா வந்து அரிசி வந்து நானும் அவரும் வந்து இந்த ப்ரவுன் ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுவோம் சரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கே வந்து முட்டை கருப்பன் அரிசின்னு சொல்லிட்டுங்க இந்த கைக்குத்தல் அரிசி அது வந்து ஆன்லைன்ல இருந்தது சரி இங்க இருந்தால் இங்கே வாங்கிக்கலாமே சரி பார்க்கலாம் வந்த ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க அதாவது நம்மளுக்கு மில்லட்ஸ் அந்த அரிசி எல்லாமே இருக்கும் வரகு சாமை அப்புறம் ராகி எல்லாமே இருக்குங்க ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே நான் தேடி வந்த அரிசி இல்லை சோன மசூரி இட்லி ரைஸ் அதெல்லாம் இருந்ததுங்க நான் தேடி வந்தது அந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து வேற அரிசி இல்லை ஸோ வந்து நான் இங்கே பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா தீரனுக்கும் இவருக்கும் ரொம்ப பிடிக்கும்ங்க ஸோ பச்சரிசி வந்து இந்த வெள்ளை நம்ம அரிசி நார்மலாக எடுப்போம் அது எடுக்காமல் நான் சரிங்க ரெட்ரா ரைஸோடு நான் செஞ்சு பார்த்தேன் இருந்தது சரி நான் அதுதான் எடுப்பேன் ஸோ அது மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க இது பார்த்திங்கன்னா ஹை ஸ்ட்ரீட்டுங்க ஸோ இங்கே தான் வந்து அந்த தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போடுவாங்க அந்த காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வைக்கிறது இந்த ரெண்டு இடத்துல தான் வைப்பாங்க அப்புறம் இங்கே சைனா ஷாப் ஒன்று இருக்குங்க சரி அதுக்குள்ளே தான் நான் வந்தேன் இங்கே வந்து சரி நம்ம நல்லெண்ணெய் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தங்க பார்த்தா ஒரு லிட்டர் நல்லெண்ணையே வந்து எவ்வளோ ஏழ்ரை பவுன் பக்கத்தில் போட்டிருந்தாங்க ஆனால் வந்து நான் ஆன்லைனில் அஞ்சு லிட்டர் ஓடுது வந்து சங்கர் பிராண்டே வந்துட்டு நான் பார்த்தேன் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஒன் பவுண்ட் ஆஃபில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சரி அது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சுட்டு வந்தாச்சு சரி பிரியாணி பண்ணுறோமே இங்கே அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குங்க சரி அன்னாசி பூ வந்து தீந்துருச்சு சரி அது மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பருப்பு அரிசி எல்லாமே இருக்கும் இங்கேயும் அதுக்கப்புறம் நான் இங்கே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இங்கே தாங்க எடுப்பேன் இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வச்சு விற்க மாட்டாங்க இது ஸோ இதுக்கப்புறமா வந்து அரிசி தாங்க பார்க்க வந்தேன் ஸோ இங்கே இட்லி ரைஸ் பார்த்தாங்க அஞ்சு கிலோ தாங்க அதுவே வந்துட்டு இங்கே பதினோரு பவுண்டு பதினொன்றரை பவுண்டு போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஆன்லைனில் வந்து சங்கர் பிராண்டு பத்து கிலோவே வந்து பதிமூணு பவுண்டு தான் ஸோ இது இங்கே கொஞ்சம் அதெல்லாம் காஸ்ட்லி தான் சரி இந்த தாவத் வந்து பாஸ்மதி ரைஸ் இது வந்து கொஞ்சம் அந்த ஏஜ் ஆன ரைஸாக இருக்குங்க ஸோ வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா நீள நீளமாக இருக்கும் லாங் ட்ரைனாக சரி இது எடுக்கலான்னு பார்த்தா இது ரெண்டு கிலோவே வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க சரி அஞ்சு கிலோது பார்த்தேங்க அஞ்சு கிலோது பார்த்திங்கன்னா லெவன் ஃபார்ட்டி நைன் தான் சரி எப்படியும் யூஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் காயெல்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த பீற்கங்காய் அதெல்லாம் கிடைக்குங்க பார்த்தா இன்றைக்கி வந்தால் கத்திரிக்காய் இது நல்லா இருந்தது யூஸ்வலாக இது வந்து இருக்காதுங்க இங்கே இதுக்கு பதிலாக வந்து அந்த பச்சை கத்திரிக்காய் இருக்குல்லங்க அதுதான் தான் வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பொரியல்லாம் பண்ணினா நம்மளுக்கு கடிக்கிறப்ப ரொம்ப சவக் சவுக்குன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கடையே இருக்குது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக கத்திரிக்காய் தக்காளி கடையாச்செல்லாம் நல்லாயிருக்கும் சரி அதனால இந்த கத்திரிக்காவை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் புதினா எடுக்கலாம் பிரியாணிக்கு புதினா இல்லாமல் எப்படிங்க எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக வந்து அழுகிதாங்க இருந்தது சரி அதை விட்டாச்சு கொத்தமல்லி இருந்தது வீட்லேயே சரி அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு வந்தாச்சுங்க சரி குட்டி பையனுக்கு மேங்கோ ரொம்ப பிடிக்கும் சரி எடுக்கலான்னு பார்த்தா ஒரு மேங்கோ டூ நைன்டி நைன் பீயா கொஞ்சம் நல்லாவும் இல்லாமல் இருந்தது அதனால் அதை அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு இங்கே முருங்கைக்கா நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக அப்புறம் இங்கே பப்பாளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி ஈச் சிக்ஸ் நைன்டி நைன் பின்னு போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து சிக்ஸ் பவுண்ட் நைன்ட்டி நைன் பென்ஸுங்க ஸோ சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துடுது சிக்ஸ் ஃபிஃப்டி சாரி அதுக்கப்புறம் வந்துட்டு இளநி வச்சுருந்தாங்க இப்போ சம்மர் வந்தனால இளநி நான் இப்போ தான் பார்க்குறேன் ரீசண்டாக இந்த ஒன் வீக்காக தான் பார்க்குறேங்க அதுவும் இதுவும் டூ நைன்டி நைன் பி அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக ஸோ அதெல்லாம் வாங்கிட்டுங்க நான் அப்படியே கிளம்பியாச்சு இங்கே வந்து சிக்கன் மட்டன் வாங்குற கடை இது தான் இது வந்து ஓரியன்டல் ஷாப்னு இருக்குங்க இங்கே தான் வந்து அந்த போட்டியெல்லாம் வாங்கின ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எங்கே கிடைக்கும்ன்ட்டு ஸோ இங்கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோட்டு மட்டன் தனியாக வச்சுருப்பாங்க லேம்புன்னு தனியாக ஸோ இங்கே மட்டன் நம்ம கேட்டு வாங்கினோங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இங்கே மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டுங்க அப்படியே கிளம்பியாச்சுங்க ஸோ இங்கேயும் புதினா இல்லை ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி சரி அப்படியே வந்து வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லேஸாக மழை மறுபடியும் தூர ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப இல்லை லைட்டாக வந்து தூர ஆரம்பித்து மறுபடியும் அது அப்படியே மோடமாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ ரொம்ப அப்படியே காற்று இருந்தது நல்ல காற்று ஆக்சுவலாக ஸோ நம்மளுக்கு காதுக்குள்ளே அப்படியே ஏறுங்க அந்த மாதிரி வந்து சில்னஸ்ஸாக இருக்கும் ஸோ அப்படியே வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏற்றம் ஆக்சுவலாக அது மேலே மறுபடியும் ஏறி வந்தோன்னு பார்த்தா மறுபடியும் செம வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க ஆக்சுவலாக இதுதாங்க தாங்க ஓட வெதர் ஸோ எங்கள் வீட்டிலெல்லாம் ஃபோன் பண்ணால் கேட்பாங்க வெதர் எப்படி இருக்குன்னா எங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது அப்படிதான் சொல்லுவோம் வெளியே கிளம்புறதுனா வெதர் ஃபோர் கேஸ் பார்த்துக்குவோம் இப்போ மழை வருதா ஓகே இப்போ வெளியே வேண்டாம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்துக்கிறதுங்க ஸோ பாருங்க மேலே மேகம் பாருங்க அவ்வளோ அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்ததுங்க அது காத்துக்கு க்ளவுட்ஸ் மூவும் ஆகாமல் அப்படியே இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்க அந்த கலர் காம்பினேஷனு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாங்க இங்கே வந்து இப்போ நல்லாவே வந்து குச்சி குச்சியாக இருந்தது இந்த ரோஸ் செடி இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பூ விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம தான் வீட்டில் உட்காந்து ஒன்றும் ஒரு ஒரு இலையாக பிடுங்கி அதில் வந்து தண்ணி ஊற்றுறோம் ஏதோ உரம் போடுறோன்னு போடுறோம் எது பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க இது சும்மா அங்கே ரோட்டில் தாங்க இருக்கும் குச்சியாக இங்கே தொங்கிட்டு இருந்தது இப்போ பார்த்தா அவ்வளோ பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த புஷ்ல பாருங்கள் அவ்வளோ வந்து கொச கொச கொசன்னு பூ வந்துருந்துச்சுங்க ஸோ இது நல்லா பார்க்கறக்கு வந்து அழகாக இருக்குங்க நம்மளுக்கு பறிக்கலானும் இருக்கும் ஆனால் இங்கே நாயெல்லாம் வாக் கூட்டிகிட்டு வருவாங்க அது என்ன பண்ணணுன்னு தெரியும் அதனால பொறிக்கிறக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குங்க ஸோ இங்கே வந்து இன்னொரு கலர் பூங்க இந்த நல்லா வந்து ஒரு பிங்க் கலர் ஷேடில் இந்த பூ இருக்கும் அதுவுமே இங்கே பாருங்கள் இதுதான் இதுவுமே வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த வெயில் அடிக்கிறப்போ அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயாச்சுங்க ஸோ ஸோ இனி வந்துட்டு போய் சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் என் பையன் அந்த கண்ணாடியை பார்த்து ஃபோட்டோ எடுங்கம்மா இப்படி இப்படின்னு சேஸ்ட்டாக காட்டிகிட்டு இருப்பாரு ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ நான் ப்ரைஸ் தான் காட்டுறேன் இங்கே சிக்கன் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒன்னே கால் கிலோ எடுத்தேங்க இது ஃபோர் பவுண்ட் டென் பென்ஸ் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து இன்றைக்கி வந்து அதுவும் வந்துட்டு ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது இது பார்த்திங்கன்னா இங்கே சிக்ஸ் பவுண்ட் செவன்ட்டி டூ பென்ஸுங்க ஸோ உங்கள் ஏரியாவில் சிக்கன் மட்டன்லாம் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் பெங்களூரில் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி இருந்தப்போ அப்பவே தௌசண்ட் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேங்க கிலோ அங்கே எப்படின்னு சொல்லுங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிஸர் வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் தாங்க வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பெரிய ஷாப்பிங் கத்தியெல்லாம் எங்கிட்ட இல்லைங்க ஸோ அதனால் இது வச்சே நான் மீட் கட் பண்ணிவிடுவேன் இதை டக்குனும் கட் பண்ணிவிடும் ஆனால் போன் வந்து மட்டன் வந்து இது கட் பண்ண முடியாது ஆனால் சிக்கன் போன் வந்து இதில் கட் கட் பண்ணலாம் ஆக்சுவலாக கட் பண்ணும் நல்லாவே இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குங்க இந்த சிசரு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இது இப்படியே டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸிங்க ஜஸ்ட் வந்துட்டு அது நல்லா இப்படி எடுத்தோன்னாவே அது ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம அதை எடுத்து ஈஸியாக க்ளீனும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதோட பர்பஸ் இந்த சைடில் எஜ்ஜில் இருக்குது பாருங்களேன் இது வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து செதிலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குங்க ஆக்சுவலாக அது வச்சு நம்ம இப்படி தேய்ச்சோனா அந்த செதிலெல்லாம் வந்து க்ளீனாக வந்துடும் அதுக்கு தான் இது திருப்பியும் வந்து நம்ம அந்த ரெண்டையும் அந்த ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சிதுங்க சிசர் வந்து நம்மளுக்கு அட்டாச் ஆகிக்கும் ஸோ இது வந்து நம்ம காய்கறி அந்த கொத்தமல்லியெல்லாம் கடைசியில் சாப் பண்ணி போடுறதுக்கு மீட் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டே கால் ஆக போகுதுங்க ஸோ இப்போ தான் நான் வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன் சரி மட்டன்லாம் கழுவி நான் வந்து குக்கரில் வேக வைக்க போட்டாச்சு இந்த மட்டன் கூட உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துங்க கொஞ்சமாக தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நான் ஒரு பத்து பதினஞ்சு விசில் பக்கம் விட்டு எடுத்துருவேங்க ஏன்னா வந்து இங்கே மட்டன் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குங்க ஆனால் திடீர்னு பார்த்தா நல்லா வெந்திருக்காது ரொம்ப வந்து ஹார்டாக ஃபீல் ஆகும் அப்படியே நம்மளுக்கு மின்னுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் அதனால சின்ன சின்ன பீசஸாகவும் அதனால தான் கட் பண்ணிக்குவேன் பிரியாணிக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்றைக்கி பதினஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க ஸோ இந்த விசில் வந்து அடங்கி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அரிசி பார்த்திங்கன்னா இதுதான் நான் இன்றைக்கி வாங்க வாங்கிட்டு வந்து பாருங்கள் நல்லாவே பழைய அரிசியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அந்த விசில் வந்து அந்த ப்ரெஷர் இறங்குற கேப்பில் இதை நான் வந்து நல்லா அலசி இந்த அரிசியை வந்து ஊற வச்சுக்க போகிறேன் ஸோ நம்மளுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதுங்க இரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வந்து அரிசி ஊறினா போதும் அதுக்கப்புறம் சரி சிக்கன் தொக்குக்கு வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க கொஞ்சமாக எண்ணெய் பிரியாணி இலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துக்குவேங்க ஏன்னா வந்து நான் எந்த இந்த தேங்காயெல்லாம் நீ கரைச்சி ஊற்றலை அதனால் வெங்காயம் தக்காளியோட அந்த தொக்கு மாதிரி வரது அதுதான் தரும் ஸோ வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு நிறையா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமாங்க நான் தக்காளி வந்து ரெண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இது வந்து மசிஞ்சு வரணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தொக்கா வரதுக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் வீட்லேயே அரைச்ச மசாலா தாங்க இது வந்து எல்லாமே வந்து வறுக்காம தான் நான் அரைச்சது ஸோ அதனால் இந்த மசாலாவை சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இதிலையே வந்து வேக விட்டுணும் அதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகாய் எதுவும் சேர்த்துலங்க ஏன்னா நான் அரைச்ச மசாலாவில் மிளகு அதெல்லாம் சேர்த்திருக்கேன் குட்டீஸ்க்கு காரம் கரெக்டா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டுங்க இதை மூடி போட்டு நம்ம அப்படியே சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கணும் எப்பவுமே சிக்கன் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு அந்த ரப்பர் மாதிரி ஆகிடுங்க ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா முடித்தோன்னே சூப்பராக கலர் வந்துருக்குங்க இப்போ பார்க்குறக்கு தாங்க இப்படி இருக்குது ஸோ இதை மூடி போட்டு வச்சிடலாம் இதுக்கப்புறமா அந்த பிரியாணிக்கு வந்து நான் வந்து ப்ரெஷரும் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த கேப்பில் நான் இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலாலாம் போட்டாச்சுங்க வறுக்குறதுக்கு ஸோ எண்ணெய் ஊற்றி அது போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துக்கிட்டேங்க ஏன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி தான் சேர்த்து பண்ண போகிறேன் ஏன்னா தீரன் வந்து தயிர் சாப்பிட முடியாது யூஸ்வலாக வந்து தயிர் சேர்த்து பண்ணால் பிரியாணி சூப்பராக இருக்குங்க ஆனால் நான் வந்து அதே இது இது கொண்டு வரணுங்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி நிறையா சேர்த்துக்குவேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டரை ரெண்டரை தக்காளி மூணு தக்காளியே சேர்த்துக்கிட்டேங்க ஆக்சுவலாக பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு அதே வந்து நல்லா அளவுக்கு வேக வச்சுக்கணும் நம்மளுக்கு வாயில் அந்த தக்காளி வரக்கூடாது அந்த மாதிரி ஸோ உப்பு போட்டு நல்லா வந்து மசிகிற அளவுக்கு வேக வச்சதுக்கப்புறமா இன்றைக்கி பிரியாணிக்கும் நான் மசாலா அரைச்சிருந்தேங்க இந்த பிரியாணி மசாலாவுமே நான் வறுக்காமல் பச்சையாக தாங்க அரைச்சிருந்தேன் ஸோ அது நம்ம சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது வந்து அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வேக விட்டுருலாங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த குக்கர் விசிலும் அடங்கிடுச்சுங்க ஸோ அதில் இப்போ இந்த மட்டனை மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க இதில் போட்டுட்டு அதையுமே வந்து நல்லா வந்து நம்ம இந்த மசாலா கலங்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் கலக்கி விட்டுர்லாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் பிடிக்கும் அதுக்கப்புறமா அரிசி வந்து நம்ம ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சிருந்தேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் கொத்தமல்லி தான் இன்னைக்கு நிறையா சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நான் சொன்னேன்னை புதினா வந்து எனக்கு கிடைக்கல இன்னைக்கு ரொம்ப வந்து அழுகுன மாதிரி இல்லைங்க அதனால கொத்தமல்லி வந்து நிறையா சேர்த்து அதில் கலக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியை வந்து இதில் இப்போ நான் சேர்த்துக்கு போகிறேங்க இந்த மட்டன் க வந்து வேக வச்ச தண்ணி இருக்குல்லங்க ஸோ ஃபஸ்ட்டு அது தாங்க எடுத்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி வந்து நாலு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேங்க ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் கணக்களவுக்கு நான் எடுத்துக்க போகிறேங்க ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு மட்டன் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மீதிக்கு வந்து நார்மல் தண்ணியும் ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி புளிப்பு தன்மை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேணும் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணுங்கிறக்காக நான் வந்துட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேங்க ஸோ வந்து ஒரு அரை மூடி வந்து லெமன் ஜூஸையும் இதில் புளிஞ்சு விட்டுட்டேன் புளிஞ்சு விட்டதுக்கப்புறமா உப்பு அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா நான் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்க போகிறேன் ஸோ இதை நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுடலாங்க அதுக்கப்புறம் வந்து இது திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அது அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலான்ட்டுங்க சரி அவசர அவசரவசமாக டக்குன்னு கழுவி வச்சாச்சு ஏன்னா வந்து நம்ம சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்போ அடை அப்படின்ட்டு உட்காரலாம் தாங்க இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த பாத்திரத்தை பார்த்தா கொஞ்சம் காண்டாகுமே அதனால சரி இதெல்லாம் கழுவி வச்சிடலாம் சிங்க்கு எல்லாமே கழுவி வச்சிருவேங்க ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன்லாம் கழுவுனால அங்கே கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால ஃபுல்லாக வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ சைட்லேயும் தண்ணி அந்த சோப்பு தெரிச்சது எல்லாத்தையுமே வந்து தொடச்சி வச்சாச்சு இனி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு போயிடலாம் ஸோ பிரியாணி வந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக வந்து அரிசி அரிசியாக இருக்குங்க ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அதையை நல்லா கலக்கி விட்டுட்டு கீழே இருக்கிற பார்ட் மேலே வர மாதிரி கலக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு டவல் போட்டுக்கலாங்க இதை மூடுறதுக்கு வந்து ஒரு டவல் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் தான் அதில் க்ளோஸ் பண்ணி வச்சு மூடியை வச்சு டைட்டாக மூடிட்டேங்க ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த மூடியில் தண்ணி சேர்ந்து ஒழுகுங்க உள்ளே அப்போ வந்து அந்த மேலே அரிசி அப்படியே தான் இருக்கும் நல்லா வேகாது அந்த ஆவி பிடிக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஒரு டவல் போடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறமா அதையும் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் அப்புறம் நான் இந்த சிக்கன் எடுத்தேங்க எடுத்தால் பார்த்தா சூப்பராக வந்து திக்க ஸோ கொத்தமல்லி தூவியெல்லாம் இறக்கியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா டூ ஆக போகுதுங்க இனி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது டூ ஆகிறதுக்கு ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு நீ சாப்பிட்ற வேலை தாங்க ஸோ பிரியாணியும் ரெடி பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது என் பையன் கிட்டே ஒன்று இருக்குங்க இந்த நான்வெஜ் செஞ்சால் இந்த மோப்ப சக்தி அவனுக்கு எப்படி தான் இவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரிலங்க அது வேகிறதுக்குள்ளே எனக்கு கொடுமா கொடுமா பசிக்குதுமா பசிக்குதுமா அப்படிங்க வாங்கங்க ஸோ நம்ம இது வெந்தால் கொடுக்கவும் முடியும் அதனால சரி ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து போட்டு எல்லாம் ஆற வச்சாச்சு வச்சு கொடுத்துடலான் எங்களுக்குமே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பிரியாணி பண்ணால் மட்டுமேங்க இந்த இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா ஒரு வாசம் வரும் பாருங்கள் அது எப்படி தான் இந்த பசியை தூண்டுதுனே தெரியல கபகபன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ நாங்கள் எங்களுக்குமே சாப்பாடெல்லாம் போட்டு ரெடியாக சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஸோ பிரியாணி கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கும் வச்சுட்டு அப்புறம் தயிர் வெங்காயம் போட்டிருந்தாங்க ஸோ அதையுமே கொஞ்சம் வச்சு நல்லா வந்து லன்ச் ஒரு கட்டு கட்டியாச்சு ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நிறையவே மிச்சம் இருந்ததுங்க ஸோ டின்னருக்குமே இதே வச்சு இன்றைக்கி முடிச்சாச்சுங்க லன்ச் முடிச்சு வெளியே கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது ஆனால் லைட்டாக மழை காத்தெல்லாம் இருந்தனால வெளியே கூட்டிட்டு போக முடியலைங்க இன்னைக்கு இன்னைக்கு எங்கடே இந்த பிரியாணி சிக்கன் தொக்கோட சூப்பராக முடிஞ்சுதுங்க உங்களோட சண்டேவும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்